ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிராயிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதரோட முக உருவத்தை எப்படி ப்ராப்பராக டிராயிங் பண்ணலான்றத தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் கமிஷன் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த கமிஷன் ஒர்க் பண்ண வீடியோ வந்து நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், எப்படி டிராயிங் பண்ணது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தார். ஸோ அவருக்காகவும் எனக்கு டிராயிங் பண்ண வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்காகவும் தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, எப்படி ப்ராப்பராக ஒரு அவுட்லைன் பண்ணி டிராயிங் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இருக்க போகுது. இந்த வீடியோவை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த டிராயிங் எப்படி பண்ணுறதுன்றது புரியும். இந்த டிராயிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கும் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். என் வாங்க வீடியோ கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இந்த கிரிட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மெமரி சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா இது என்ன சைஸில் வச்சுக்கிறீங்கன்னு கேட்கும். நீங்கள் A4 கொடுத்துக்கோங்க. A4னா A4 அண்ட் A3 A2 எல்லாமே இருக்கும். ஸோ எது வேணுமோ அது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேலரி உள்ளே போவோம். கேலரியை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஏதாவது பிக்சர் செலக்ட் பண்ணி இந்தமாரி கிராப் பண்ணிக்கலாம். நீங்களே கிராப் பண்ணதுக்கப்புறம் அங்கே கிராப்னு இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா அது உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இந்த 3 லைன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் 1 செல்லுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா 30mm கொடுத்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வரைய போகிறது 30mm தான். இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட் ஆப்லாம் என்கிட்ட இல்லை ப்ரோ, மொபைல் இல்லை, அந்தமாரின்றவங்க கூட நம்ம டிராயிங் பண்ணலாம் கண்டிப்பாக. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு நீங்கள் எந்த பிக்சர் வரைய போகிறீங்களோ அவங்களோட பிக்சரை பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்லிடுங்க. ஸோ என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளாவே மேனுவலாக கிரிட் போட்டுக்கலாம். நான் அது வீடியோவில் காட்டுறேன். வீடியோவில் காட்டும்போது நம்ம வரையிறதுக்காக ஒரு கிரிட் போடுவோம், அந்த கிரிட்டையே இந்த நம்ம ஜெராக்ஸ் எடுக்கணும்ல அந்த பிக்சரில் வந்து அந்த கிரிட்டையே போட்டு நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே ரெஃபரன்ஸ் பிக்சர் மாதிரி நம்மளுக்கு மாறிடும். ஸோ நீங்கள் இதுமாரியே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைல் இல்லாதவங்க கூட இந்தமாரி பண்ணி நம்ம டிராயிங் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக எனக்கு தெரிஞ்சு இந்தமாரி பேப்பரில் வச்சு பண்ணுறது நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக் பெருசாக இருக்கிறதுனால டிராயிங் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பில், நிறைய டீட்டெயிலிங்லாம் மிஸ் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு இந்தமாரி பேப்பரில் பண்ணுறது பெஸ்ட்டு, பிரிண்ட் அவுட் எடுத்து பண்ணுறது. ஆனால் எனக்கு கிரிட் ஆப்பில் பண்ணியே பழகம் ஆகிடுச்சு, அதனால் நான் இதேமாரி டிராயிங் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. தென் இப்போ கிரிட்டு எப்படி போடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கிரிட் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி ஸ்கேல் இருந்தாலே போதுங்க, அதை வச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த கண்ணாடி ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 0 to 3 அது வரைக்கும் தாங்க ஒரு பாக்ஸு, ஒரு பாக்ஸோட சைஸே அவ்வளோதான் இருக்கும். இந்தளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வரணும். இந்த 0 ஆக்சுவலாக 30 வரைக்கும் நம்ம இந்த லைன் போட வேண்டியதாக இருக்கும் நம்மளுக்கு. இதில் நடுவில் நம்ம சின்ன சின்ன மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 0 to 3 வரைக்கும் ஒரு மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் 3 to 6 வரைக்கும் ஒரு மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் 6 to 9, அப்புறம் 9 to 12, அப்புறம் 12 to 15, அப்புறம் 15 to 18, அதுக்கப்புறம் 18 to 21, அதுக்கப்புறம் 21 to 24, அப்புறம் 24 to 27, 27 to 30. ஸோ இந்த லைன் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 0 to 30 வரைக்கும் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு லைனே போடணும். வீடியோவில் காட்டுறேன், புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா லைன் கீழே போடணும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 30 வரைக்கும் பண்ணல, அதே 21 முடிச்சுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அகைன் தென் இதேமாதிரி தான், இங்கே 30 போட்டோம், அதேமாரி ஆப்போசிட்லேயும் 30, கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா 21 போட்டோம், அதேமாரி மேலே 21 வரைக்கும் மார்க் பண்ணி லைன் போட்டணும், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க் பண்ணோம்ல, ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணோம், அதேமாரி வந்து பாட்டம்லேயும் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மார்க் பண்ண இதெல்லாம் வச்சு நம்ம பாக்ஸஸ் போடணும். இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரிங்க அதேமாரி பாக்ஸஸ் போடணும் லைன் லைனாக. அந்த பாக்ஸஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் அகைன் கிராஸாக ஒரு லைன் போடணும். ஸோ நம்மளுக்கு பாக்ஸ் எவ்வளோவில் சின்னதாக ஆகுதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கரெக்ஷன்ஸ் எதுவும் வராது. பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன பாக்ஸஸாக இருந்ததுன்னா அதில் இருக்க டீட்டெயிலிங் கரெக்டாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த கிராஸாக போட்டு இன்னும் பாக்ஸை சின்னதாக்குறது.
இது ட்ராயிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு வாட்டி நீங்கள் பெருசாக பண்ணி பாருங்கள், அதாவது இந்த கிராஸ் லைன் போடாமல் பெரிய பாக்ஸில் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதேமாதிரி சின்ன பாக்ஸில் பண்ணி பாருங்கள், கிராஸ் லைன் போட்டு சின்ன பாக்ஸில் பண்ணும்போது அதுக்கும் வேறு டிஃப்ரெண்ட் தெரியும். பண்ணும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பெரிய பாக்ஸில், அண்ட் சின்ன பாக்ஸில் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமே கரெக்டாக வராது, அகைன் அகைன் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக தேவை இருக்குது, ஆனால் வந்து பெஸ்ட்டாக அவுட் புட் வரும். அதனால தான் இந்த கிரிட் மெத்தட் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைன் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்லாம் போட்டு வச்சுக்கோங்க. 1, 2, 3 சொல்லிட்டு 10 வரும். அந்தாண்ட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் 7 வரும் இங்கே. ஸோ கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க, மிஸ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு ஐஸ் வரையும் போதும். அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அந்த நம்பர் போட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 அந்த 4 நடுவில் தான் ஐஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகுது நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம அதேமாரி வரைஞ்சிக்கலாம். அதில் எப்படி இருக்குதோ அதேமாரி வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே இடத்துல நம்ம ஐஸை வரைய ஸ்டார்ட் பண்ணுறோம். அது எந்தெந்த இடத்துல கரெக்டாக ஃபினிஷ் ஆகுதோ அதே இடத்துல நீங்களும் ஃபினிஷ் பண்ணிக்கணும். டீட்டவோ அந்த ஆப்ஸை பார்த்து பார்த்து எந்த இடத்துல அவங்க மார்க் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆப்பில் அதேமாரி நம்ம பேப்பரில் மேனுவலாக வரைஞ்சிரும். ஸோ இது கஷ்டம் அவ்வளோ ஒன்றும் கிடையாது, அதில் இருக்கிறத அப்படியே வரைய போகிறோம். பட் ஆனால் ப்ராக்டிஸ் தேவைப்படுது வரைகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹையோட அந்த லைனை வரைஞ்சிருக்கோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வரைஞ்சிக்கிறேன். அதனால் எனக்கு ஈஸியாக இருக்கும் அந்த சைட்லாம் வரைஞ்சிட்டேன்னா லைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹை ப்ரோஸ், இது நீங்கள் வரையும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைஞ்சிடாதீங்க. கிரிட்டை லைட்டாக வரைஞ்சிட்டு நீங்கள் நம்ம அவுட்லைன் போடுறோம்ல அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரைஞ்சினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அழிக்கும் போது கிரிட்டு சரியாக எரேஸ் ஆகலைன்னா நல்லா இருக்காது. அதனால் கிரிட்டை கம்மியாக போடுங்க. ஹெச்பி பென்சிலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கிரிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ அந்த சின்ன பொட்டு வரைகிறேன். ஸோ இதுமாதிரி சின்ன சின்னதாக வரையும் போது உங்களுக்கு அழகாக ஃபினிஷ்ட் ஆகிட்டு வரது உங்களுக்கு தெரியும். வீடியோலேயே அந்த மாதிரி தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமை வேணும், பொறுமையாக வரைஞ்சால் தான் நம்ம ஒரு கரெக்டான அவுட் புட் பார்க்க முடியும். கரெக்டாக கட்டத்துள்ளதுனா வரைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பீடாக வரைஞ்சனா அந்த ப்ராப்பரான அவுட்லைன் கிடைக்காது நம்மளுக்கு. ஸோ எவ்வளோ ஸ்லோவாக வரைய முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக வரையணும். பார்த்தீங்கன்னா இந்த நோஸோட ஃபினிஷிங் லைன் வரைகிறேன். இங்கே சின்னதாக கூட ஒரு மூக்குத்தி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லிப்ஸுக்கு வந்துட்டேன். அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் பார்க்கணுன்னா நம்ம எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு மார்க் பண்ணதுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ஒரு சின்னதாக ஒரு மார்க் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா அதிகமாக எரேஸ் பண்ணுற மாதிரி வரையாதீங்க. கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு கிரிட்டு அழிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு மாதிரி நம்ம வரைய முடியாது. ஓவர் ரைட்டிங் பண்ணோன்னா கிரிட்டு அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளால் திரும்பி லைன்ஸ்லாம் போட்டுட்ருக்க முடியாது. ஸோ ஓவர் ரைட்டிங் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு வரைங்க. அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த நம்பர் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த இதுவும் கரெக்டாக இருக்கும். அது ஃபர்கெட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நம்பர் கூட பார்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக தான் வரைகிறோமா அப்படின்றதுக்காக அந்த நம்பர்ஸ்லாம் இருக்கும் நம்மளுக்கு. அந்தந்த இடத்துல பார்ட்டெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் நம்ம. அந்தமாரி அடிக்கடி கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே வரைங்க, ஏன்னா வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹேர் வரையும்போது கூட நம்மளுக்கு சம்டைம்ஸ் மிஸ் ஆகிடும். ஒரு லைன் விட்டுட்டு கீழே வரைஞ்சிரும், இல்லைனா மேலே பாக்ஸில் வரைஞ்சிரும். நம்ம இப்போ தெரியாது நம்மளுக்கு. ஃபுல்லாக வந்து அவுட்புட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஓ நம்ம தப்பு பண்ணிட்டோம் பொழுது அப்படின்றது. அப்போ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். நிறையா வாட்டி நான் பண்ணியிருக்கேன்னா
அந்தமாரி தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. எவ்வளோ ஸ்லோவாக வரைஞ்சி அந்த உள்ள பாக்ஸ்க்குள்ளே கரெக்டாக தான் வரையிறோமான்னு ஒன்ஸு நம்பரை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸ் அழகாகவே வந்திருக்கு, ரொம்ப அப்படியே கிளியராக வந்திருக்கு. நம்ம மேனுவலாக ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சால் கூட இந்த அளவுக்கு வராது போல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காது வரைகிறேன். அதுக்கப்புறம் எல்லாம் ஈஸி தாங்க. நம்ம ஹை அண்டு லிப்ஸ் வரைக்கும் முடித்ததுக்கப்புறமே ஈஸி தான். அதுக்கப்புறம் கடகடன்னு பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் இந்த கிரிட் ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது பிகினர்ஸ்க்கெலாம். ஈஸியாக நம்மளால் அவுட் புட் கொண்டு வர முடியும். இதை வச்சு கமிஷன் ஒர்க் கூட நம்ம பண்ணலாம். நல்லா பண்ணணும்னு இதுவே கிடையாது. நல்லா பண்ண கற்றுக்கிட்டு தான் கமிஷன் ஒர்க் பண்ணணும்னு இல்லை. இந்த கிரிட் மெத்தடை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். கமிஷன் ஒர்க்லாம் பண்ணி நம்ம இதுலேருந்தே ஏர்ன் பண்ணலாம். ஸோ டெய்லி எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த ட்ராயிங்கை பற்றின ஒப்பீனியனும் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் ஒரு சொல்லி குடித்ததுக்கு ஒரு பலன் மாரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாரியை வரைஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஹேர் அண்டு இந்த சின்ன சின்ன ஹேர்லாம் பறக்கிற மாதிரி இருக்குது. அந்த டீட்டெயிலிங்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் பண்ணிங்கன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம த்ரெட்டை அழிக்கும்போது அதுவும் போயிடும். அவ்வளோதாங்க, ட்ராயிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை பார்த்து எப்படி இருக்குதுன்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ட்ராயிங்கு இதுவும் ட்ராயிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையான்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, நம்ம சொல்லிக் கொடுத்தது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் அப்படின்றது. நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஷேடிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு போர்ட்ரேட் ட்ராயிங்க்கு. ஸோ ஷேடிங் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி ஷேடிங் வந்து நார்மல் பென்சிலில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரையலாமா இல்லைனா கலரில் வரையலாமான்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கே இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஷேடிங் வீடியோவில் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் ராஜீவ்.